Chapter 3, example number 3.7. If P is a real, discuss the nature of the roots of the equation 4x square plus 4px plus p plus 2 equal to 0 in terms of P. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த கிவன் ஈக்குவேஷன்ஸோட நேச்சர் ஆஃப் ரூட்ஸ்லாம் என்னன்னு சொல்லணும். எதை பொறுத்துனா பிஏ பொறுத்து. ஸோ அப்போ நான் கொடுத்துருக்கிற கிவன் ஈக்குவேஷன்ஸ் எழுதிக்கிறேன், 4x ஸ்கொயர் ப்ளஸ் 4px ப்ளஸ் பி ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. இதை ஜென்ரல் டேர்ம் ஆஃப் குவாட்ரடிக் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஏவோட வேல்யூ என்ன கிடைக்கும், 4 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். பியோட வேல்யூ ஈக்குவல் டு 4p அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சியோட வேல்யூ ஈக்குவல் டு பி ப்ளஸ் 2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். எனக்கு நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் தானே, அப்போ டிஸ்கிரிமினன்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். டிஸ்கிரிமினன்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, டெல் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லியிருப்போம், டெல் ஈக்குவல் டு பி ஸ்கொயர்டு மைனஸ் 4ac. அப்போ இந்த டெல்லில் இந்த பியோட வேல்யூஸு, ஏவோட வேல்யூஸு, சியோட வேல்யூஸு எடுத்துகிட்டு வந்து அப்ளை பண்ணுறேன். அப்போ டெல் ஈக்குவல் பி ஸ்கொயர்டு, பியோட வேல்யூ ஈக்குவல் டு 4p, 4p த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஏவோட வேல்யூ 4, 4 இன்ட்டு 4 இன்ட்டு சியோட வேல்யூ பி ப்ளஸ் 2 எடுத்துகிட்டு வந்து அப்ளை பண்ணுறேன். அடுத்து 4p ஸ்கொயர் ஸ்கொயர் பண்ணால் கிடைக்குது 16p ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு 4 16, அடுத்து பி ப்ளஸ் 2. இந்த பி ப்ளஸ் 2 உள்ள மல்டிபிள் பண்ணும்போது என்ன இருக்கு, மைனஸ் 16p மைனஸ் 32 ப்ளஸ் இந்த மைனஸ் மைனஸ்னு வரும், மைனஸ் 32. ஸோ இப்போ இதுதான் கிவன் ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்ம்ஸ்ல என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு 16 அப்படிங்கிற வேல்யூ காமனாக இருக்குது, அந்த டேர்ம்ஸ் வெளியே எடுக்கலாமா? அப்போ 16 வெளியே எடுத்துட்டேன்னா பி ஸ்கொயர் மைனஸ் பி, இதுலேயும் 16 வெளியே போயிடுச்சுன்னா மைனஸ் 2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இந்த டேர்ம்ஸ் என்ன பண்ணலாம், ஃபேக்டர்ஸாக ரெண்டாக பிரிக்கலாம். ஸோ 16 இன்ட்டு பி ப்ளஸ் 1 இன்ட்டு பி மைனஸ் 2, டூ ஃபேக்டர்ஸ் என்ன பண்ணுறேன், பிரித்து எழுதுறேன். அடுத்த டேர்ம்ஸ் இதுதான் டெல். இந்த டேர்ம்ஸ் என்ன பண்ணுறேன், 3 டேர்ம்ஸ் இருக்குது. 0 விட கம்மியாக இருந்தால், அதாவது இந்த டேர்ம் கிவன் இந்த வேல்யூ 0 விட கம்மியாக இருந்தால் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம், இமேஜினரி ரூட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன். இஃப் பியோட வேல்யூஸ் அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னா, மைனஸ் 1 விட அதிகம், மைனஸ் 1 விட அதிகம்னா அது மைனஸ் 2 மைனஸ் 3 இப்படி போயிட்டு இருக்கும். அடுத்த வேல்யூ 2 விட கம்மி, 2 விட கம்மி அப்படின்னு சொன்னால் என்ன கிடைக்குது, இந்த பக்கம் 1 0 இப்படி வரும். ஸோ அப்போ இந்த டேர்ம்ஸ் மைனஸ் 1 விட அதிகமாக இருக்குது அப்படின்னா, இந்த டேர்ம்ஸ் அதாவது டெல்லோட வேல்யூ 0 விட கம்மியாக இருந்தால் அந்த ரூட்ஸை வந்து என்னன்னு சொல்லுவோம், இமேஜினரி ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து டெல்லோட வேல்யூ ஈக்குவல் டு 0, அப்போ ஈக்குவல் டு 0 போடுறோன்னா பியோட வேல்யூ ஈக்குவல் டு மைனஸ் 1, பியோட வேல்யூ ஈக்குவல் டு ப்ளஸ் 2. அப்போ பியோட வேல்யூ ஈக்குவல் டு எப்படி இருக்கணும், மைனஸ் 1 இருக்கும், பியோட வேல்யூ ஈக்குவல் டு ப்ளஸ் 2 இருக்கும். இது ரெண்டும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ரூட்ஸ், ரியல் அண்டு ஈக்குவல் ரூட்ஸ். அடுத்து இன்னொரு கண்டிஷன், தேர்ட் கண்டிஷன், டெல் கிரேட்டர் தென் 0, அதாவது என்ன அர்த்தம், டெல்லோட வேல்யூ 0 விட அதிகம். 0 விட அதிகம்னா எப்படி இருக்கும், ஸோ ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 0 விட அதிகம்னா என்ன இருக்கும், பாசிட்டிவ் டேர்ம்ஸில் இருக்கும். அப்போ என்ன கிடைக்குது எனக்கு, மைனஸ் இன்ஃபினிட்டிவ் லெஸ் தென் பி லெஸ் தென் மைனஸ் 1. இந்த 1 விட என்னவா இருக்குது, கம்மியாக இருக்குது. அப்போ கம்மியாக இருக்குன்னா மைனஸ் 1 விட கம்மினா 0, ஸோ அந்த பக்கம் போகும். ஆர் அடுத்த டேர்ம்ஸ் என்னவா இருக்கும், இந்த டேர்ம்ஸ் 2, இன்னொரு டேர்ம் என்ன இருக்குது, பியோட வேல்யூ ஈக்குவல் எனக்கு என்ன கிடைச்சிது, 2 அப்படின்னு சொல்லி கிடைச்சிதா. அப்போ அந்த 2 அப்படிங்கும்போது அந்த 2 விட அதிகமாக இருக்கும், பியோட வேல்யூ 2 விட அதிகமாக இருக்கும், அதை விட அதிகமாக போயிட்டே இருக்கும். ஸோ இதான டிஸ்டிங்க் ரியல் ரூட்ஸ். அப்போ த்ரீ ரூட்ஸுக்கு வந்து என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கண்டிஷன் சொல்லணும். கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்க்கணும், டெல் லெஸ் தென் 0, டெல் கிரேட்டர் தென் 0, டெல் ஈக்குவல் டு 0. டெல் லெஸ் தென் 0னா இமேஜினரி ரூட்ஸ். அப்போ பியோட வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் பியில் சொல்லியிருக்காங்க. அப்போ பியோட வேல்யூ இந்த ரெண்டு ரூட்டுக்கும் இடையில இருக்கும். எப்படி சார் இது, மைனஸ் 1 வந்துச்சு அப்படின்னா பி ப்ளஸ் 1 ஈக்குவல் 0னா அப்போ பியோட வேல்யூ ஈக்குவல் என்னது, மைனஸ் 1. பி மைனஸ் 2 ஈக்குவல் 0னா பியோட வேல்யூ ஈக்குவல் என்னது, 2. அப்போ இந்த ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கும் என்னவா இருக்கும். அதே போல் அடுத்த வேல்யூ 0 கொடுக்கும்போது பி ஈக்குவல் டு மைனஸ் 1 கிடைக்கும், பி ஈக்குவல் டு 2னு கிடைக்கும். அடுத்த வேல்யூ கிரேட்டர் தென் 0னா 0 விட அதிகமாக இருக்கும். தேங்க்யூ.